ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள், ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ராசி கட்டத்தில் கேது எந்த கிரகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அதன் அடிப்படையிலையும் இந்த ஜனவரி 2022 உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இருக்கும் விஷயத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு விஷயத்தை புதிதாக ஆரம்பிப்பதோ அல்லது அந்த இடத்திற்கு வேலைக்கு செல்வது அப்படி அது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் தவிர்த்துக்கணுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, நான் வேறு ஒரு கம்பெனிக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதை விட மோசமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை அது உருவாக்கி விட்டுரும். அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அங்கே ஒருவேளை உங்களுக்கு அனுகூலங்கள் செய்து வைக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே இருக்காங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போகலாம். மற்றபடி இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே உங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது வரக்கூடிய மாதங்களில் தேடி வரும். இந்த மாதத்தை மட்டும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்க கூடாது. வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மாதம் அமைதியாக இருங்க. வரக்கூடிய மாதங்களில் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் கையிருப்புகளை முடிந்தவரை பாதுகாக்க வேண்டிய ஒரு மாதமாக நீங்கள் கருதணும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதேனும் செலவு செய்துட்டிங்கன்னா தேவையான சமயத்தில் அந்த கை காசு இல்லாமல் அடுத்தவர்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டுரும் இந்த மாதம். அதனால் முடிந்தவரை செலவுகளை அதிகப்படியாக கம்மி பண்ணணும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு மாதமாக இதை கருதணும். குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பாசிட்டிவான டேட்ஸில் உங்களுக்கான முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது இப்போ நான் வரிசையாக சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தில் வரக்கூடிய 2 உங்களுக்கான ஒரு நல்ல அனுகூலமான நாளாகவும் அமையுது. அதே தினத்தில் உங்களுக்கு வரவேண்டிய தொகை பரிசு பொருட்களாகவோ பணங்காசாகவோ வந்து சேரக்கூடிய வகையில் அமையுது. பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது 7 உருவாகுது. பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக 2 அமையுது. இந்த தினத்தில் நீங்கள் வந்து ஒரு இஷ்டதெய்வ வழிபாடோ அல்லது விடுபட்ட பரிகாரங்களையோ செய்து முடிக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய பதில்கள் உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள். 2 பொறுத்த வரைக்கும் 11 ரொம்ப ஒரு அனுகூலமிக்க ஒரு தேதியாக அமைது. அதே போல் 12 பணங்காசை தரக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமைது. அதே 2 வரக்கூடிய 13 தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. 3 பொறுத்த வரைக்கும் 20 அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக இருக்குது. அதே தேதியில் உங்களுக்கான பண வருவாயும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இனிமேல்லாம் இந்த காசு எங்கே நமக்கு வரப்போகுது, போனது போனது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். சில நேரங்களில் ஏதேனும் உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த உதவிகள் பணம் காசாக கிடைக்கக்கூடிய தேதியாக இந்த தேதி அமைது.
பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை 16ஆம் தேதி உருவாகுது. ஒரு ஊரிலிருந்து பிரயாணப்பட்டு அடுத்த ஊருக்கு சென்று வரும்பொழுது நீங்கள் செல்லக்கூடிய பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலமாக பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களாக 15ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் இருக்குதுங்க. இந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ விடுபட்ட பரிகாரங்களையும் செய்து முடிக்கும் பொழுது அதற்குரிய பதில்கள் கிடைக்கப்பெற்று அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி 31ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கான சுபமான விஷயங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்தேறும். ஆனால் முடிந்தவரை நீங்களாக எந்தவித ஹார்டு எஃபர்ட்ஸும் போடக்கூடாது. நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை செய்யாமல் மனதை அமைதியாக வைத்து கொண்டிருந்தாலே சில விஷயங்கள் உங்களை தேடி வரும். அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் தான் அமையப்போகுதுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டி எண் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்பணும். இந்த ரெண்டு தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாட்கள் டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனேயே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 நாட்களுக்குள். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடும்பத்தோட ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.